ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஃபர்மேஷன் பேபி கோமலி என்கிட்ட கைட்டு முடிச்சிருக்கேன். அனைக்கிறமே வந்து எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ அன்னைக்கிறமே பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்பெஷல் கிளாஸஸ் ப்ளஸ் கோர்சஸாக வந்து போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அன்னைக்கிற ப்ளஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு, லைக் லட்சியம், அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்ச் கோர்சஸ்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுமாரி தினமும் T20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தினமும் 8:00 20 க்வெஸ்சன்ஸ் இன் 20 மினிட்ஸ். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது போக நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ், நிறைய டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட்லாம் அன்றைக்கி நடக்குது. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா, கோம்லின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். The value of x if 20% of x is equal to 50. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, x உடைய மதிப்பு என்ன, x உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த எக்ஸில் 20% 50 அப்படின்னா அந்த x வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி இல்லைன்னா, 20% 20/100 ஆஃப் இன்ட் போட்டு x இஸ் ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சாமா, இது அடிபட்டுரும். ஸோ 5 1/5 × x இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250. இப்போ இதுக்கான ஆன்சர் 250. ஓகேங்களா? அப்போ க்வெஸ்சன் நல்லா பாருங்கள், எக்ஸுடைய வேல்யூ எனக்கு 250, அப்போ இதோடைய 20% எனக்கு என்ன? அப்போ அடிங்க எப்படி கூட போட்டு பாருங்கள். அப்போ 50. இதுடைய 20% எனக்கு. நீங்க கரெக்ட் ஆபரேட்டர் வந்து போட சொல்றாங்க. இது வந்து நமக்கு எவாலுவேட் பண்ண 10 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுல வரும். இதுல வந்து உங்களுக்கு எப்பவுமே சிம்பிளிஃபிகேஷன்ல பாட்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் நீங்க பாத்துக்கணும். பாட்மாஸ் முறையப்படி பாத்தீங்கன்னா, பிராக்கெட், ஓகேங்களா, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ ஒரு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப், அதுக்கப்புறமேட்டு டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் போகும். அந்த மெத்தட் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ வரும். இப்போ என்ன ஆப்ரேட்டர் போட்டால் எனக்கு 10 நீங்கள் கிடைக்குன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெத்தட் படி பி, பாட்மாஸ் ஈக்குவேஷன் படி, ஐ மீன் ஃபார்மெட் படி பி எடுத்துக்கணும். இங்கே இதில் ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் உள்ள இருக்குதுல, அப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 4 + 2 = 6. ஸோ 6. நெக்ஸ்ட்டு ஆஃப் கிடையாது, டிவிஷன் இருக்குது. ஸோ 12/6. ஸோ இதை அடிங்க 2. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு 2 6 - 2 சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 6 - 12/6 அப்படின் போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் மாட்டின, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துட்டு -6/6, ஸோ அடிச்சுன்னா -1 வரும்னு நினைக்கக்கூடாது. இப்படி பார்த்தா உங்க தப்பாக வருது. ஆனால் நம்ம ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும், டிவிஷனுக்கு கொடுக்கணும். அப்போ இதில் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 2. ஓகேங்களா? அப்போ 6 - 2 = 10. இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர் போட்டால் எனக்கு 10 கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் போடுறேன், இல்லை ப்ளஸ் போடுறேன் இந்த இடத்துல. அப்போ 2 + 6 = 8, 8 - 2 = 6. ஆனால் 6 இருக்கா, 10 தான் இருக்குது. அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட்டு, ஸோ 2 அந்த பாக்ஸ் வந்து நான் வந்து இன்ட்டு போடுறேன், மல்டிப்ளிகேஷன் போடுறேன். 2 × 6, ஓகே, 2 × 6 - 2 = 10. பாருங்கள், 6 × 2 = 12. ஸோ 12 - 2 = 10. அப்போ 10 வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த ஆப்ரேட்டர் போடணும், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது, பட் இருந்தாலும் கேட்குறாங்க. அதெல்லாம் சும்மா லைக் ரொம்ப பெருசாக இல்லாமல் பேசிக் சம்ஸ்லாம் கூட பார்த்துக்கோங்க. 3 unbiased காயின்ஸ் ஆர் டாஸ்ட். 3 சீரான நாணயங்களை சுண்டப்படுகின்றன, எனில் அதிகபட்சம் 1 தலைகள் கிடைக்க நிகழ்வது யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அட்மோஸ்ட், அட் சரி ஒருன்றா இரு
சாரி இரு அட்மோஸ்ட் டூ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அட்மோஸ்ட் அப்படின்னா மூணு காயின் ஆஃப் மூணு காயினில் மூணு தலை இருக்குமா, இந்த மூணு காயினில் மூணு தலை இருக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்குறது, சான்சஸ் அந்த சுண்டும் போது நான் எனக்கு வர சான்சஸ் வந்து ரெண்டை தாண்டக்கூடாது, ஹெட்டு வந்து ரெண்டை தாண்டக்கூடாது, ரெண்டு இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் இல்லை ஹெட்டு இல்லாமலும் போகலாம், ஆனால் ரெண்டை தாண்டக்கூடாது. அதுதான் இங்கே மீனிங் அட்மோஸ்ட் டூ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதிகபட்சமாக இரு தலைகள் அதிகபட்சமாக. அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி நம்ம வந்து எப்படி போடுவோம் பார்த்தா, ஸோ ஃபார்மா வந்து பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த என் ஆஃப் எஸ் வந்து இந்த காயின்ஸ் எத்தனை தடவை சுண்டப்படுகிறதோ ஸோ அதுடைய ஃபார்மட். ஓகேங்களா, ஸோ ஹெச் ஹெச் ஃபர்ஸ்ட் எனக்கு மூணு ஹெச் ஹெச் கிடைக்கும், அது ஹெட் ஹெட். நெக்ஸ்ட் மூணு டெய்ல் டெய்ல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஹெட் ஹெட் டெய்ல். ஓகேங்களா, ஸோ ஹெட் டெய்ல் ஹெட் பிக்சர் மறைக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். ஓகே, இதுதான் வந்து நமக்கு பாசிபிலிட்டி. அப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து எயிட். அதிகப்படியாக அதாவது அட்மோஸ்ட் டூ இருக்கணும். அப்போ எனக்கு இது இருக்கக்கூடாது, ஏன்னா மூணு ஹெட் இருக்குது, இது இருக்கக்கூடாது, இது இருக்கலாம், ஏன்னா ஹெட் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாமே எனக்கு கவர் ஆகிடும். அப்போ என் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு செவன். அப்போ பி ஆஃப் இ ப்ராபர்ட்டி வந்து என்னது, பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் அப்போ செவன் பை எயிட். இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து 28. இது ஆன்சர் கிடையாது. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, ஏன்னா அது கண்டுபிடிக்கிது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. எஸ் உடைய வேல்யூ என்ன இங்கே 28 28 மைனஸ் ஏவுடைய வேல்யூ 25 28 மைனஸ் 24 28 மைனஸ் 7. ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 இன்ட்டு 3 4 போட்டேன் 3 இங்கே 4 இது 7 ஆக்சுவலி 1 நினச்சிக்காதீங்க 7 அப்போ 21 கொஞ்சம் பேஜ் போடல. ஓகே, ஸோ இங்கே போடுறேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7056 கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 84. ஓகேங்களா, ஸோ அப்போ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சைட்ஸை கொடுத்து கேட்டாங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பாருங்க find the height of the cuboid whose base area is 180 cm square and volume is 900 cm cube. okayla so namakku vandu cuboid endradhu edha form pandrathu 3 dimension of rectangle da cuboid book செங்கல் இதெல்லாம் வந்து ஒரு cuboid la vandu volume of a cuboid formula vandu l into b into
H is equal to 900. Okay, na? So L into B into H, H, I'm sorry, LBH is equal to 900. இதுக்கு பேஸ் ஏரியா என்ன? இதுக்கு பேஸ் ஏரியா, பேஸ் ஏரியான்றது இது எடுத்துக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிளுடைய ஏரியா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத்தா, இதுதான் வந்து எனக்கு பேஸ் ஏரியா. அப்போ எல்என்ட்டு பியை வந்து என்ன சொல்கிறாங்க? 180 சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேஸ் ஏரியா, எல்என்ட்டு பியை 180 சொல்கிறாங்க. அவங்க கொஸ்டின் கேட்கறதுன்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் அ கியூபாய்ட். அப்போ நம்ம வால்யூம் தெரிஞ்சு எல்என்ட்டு பி இன்ட்டு ஹெச் இஸ் இப்போ 900, எல்என்ட்டு பியுடைய வேல்யூ 180 தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஹெச் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதில் வந்து 180 into H is equal to 900. So H is equal to 900 divided by 180. So that is H is equal to 5 centimeter. Okay. So that's good. So cuboid வந்து நமக்கு volume, volume of a cuboid, length into breadth into height. அதுடைய பேஸ் ஏரியா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இந்த பேஸ் ஏரியா வந்து என்னது எனக்கு பேஸ் வந்து எதனது ஃபார்ம் ஆகுது? ரெக்டாங்கிள் தான் நமக்கு வந்து கியூபாய்ட் 3 dimensional ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்ட் பிரெத்து, ஸோ அதான் பேஸ் ஏரியா. இப்போ எல்பி இஸ் ஈக்குவல் டு 180 ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஓகேங்களா? ஸோ மீபோவான்னு கேட்குறாங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x - 6, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x - 12, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x + 12 கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இந்த காமன் ஃபேக்டர்ஸை கூட நீங்கள் இந்த இதை வந்து குவாட்ரேட்டிக்கை வந்து எப்படி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x - 6. ஸோ இங்கே பாருங்கள் -6 நான் இப்படி எடுக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பாருங்கள் -6, எனக்கு இந்த -6 வரணும்னா நான் எதால் மல்டிப்ளை பண்ணால் -6 வரும்? 6 × -1. அதே சமயத்தில் எனக்கு இந்த பக்கத்தில் இதை இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் சொல்லலாம் 2, 3, 6 கொண்டு போடலாம், போடலாம் ஓகேனா. பட் அதே சமயத்தில் எனக்கு வந்து அது, ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், +5 சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நான் -2 × 3 அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து 1x தான் கிடைக்கும். -2 + 3 போட்டால் எனக்கு 1 தான் கிடைக்கும். ஆனால் இதே -1 + 6 போட்டால் எனக்கு 5 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ -6 - 1 ஸோ 6 கிடைக்கும். அப்போ எனக்கு என்னன்னா x - 1 × x + 6 கிடைக்கும் இதுக்கு. அடுத்த பாருங்கள் x² + 4x - 12, அதேமாதிரி போடுங்க -12. ஸோ எதால் எனக்கு மல்டிபிள் பண்ண -12 கிடைக்கும்? 3 × 4 = 12. பட் 3 × 4 = 12 எனக்கு -1. அப்போ -4 -3 போட்டால் மறுபடியும் எனக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ மறுபடியும் பாருங்கள் 6 × 2 = 12 போடலாமா? இந்த 6 × 2 = 12 இங்கே மைனஸ் போடுங்க, ஏன்னா இங்கே ப்ளஸ் வேல்யூ +4 எனக்கு வரணும். அப்போ 6 - 2 - 12. அப்போ x + 6 × x - அடுத்துதான் x² + 8x + 12. ஸோ இது பாருங்க 4 × 3 = 12 போட்டால் எனக்கு ப்ளஸ் பண்ணால் எனக்கு 7 வரும். ஆனால் 6 × 2 = 12 போடுங்க, 6 + 2 = 8x வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், x + 6 × x + 2. இதில் காமனாக இருக்கக்கூடிய என்ன இது என்ன வேல்யூ வேணும்? x + 6 காமன் ஃபேக்டர் தானே கேட்குறாங்க. அப்போ x + 6 இப்போ இதுக்கான ஆன்சர் x + 6 ஓகேங்களா. ஸோ அடுத்தா பாருங்க, அருண் பைஸ் அ கலர் டிவி செட் ஃபார் ₹15,000 அண்ட் செல்ஸ் இட் அட் லாஸ் ஃபார் 15%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிவி செட்? ஓகேங்களா. ஸோ அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன பண்ணுறாரு, 15,000 ரூபாய்க்கு வந்து ஓகேங்களா. ஸோ அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15 ரூபாய்க்கு வாங்கி அதனை 15% வந்து என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. அப்போ வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிவி செட் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு? 15,000. ஒன்றுமே இல்லை, அப்படியே டேரெக்டாக போடலாம். எவ்வளோ ரூபாய் நஷ்டம் அதில்? 15,000 × 15/100 ஓகேங்களா. ஸோ அடிங்க 2,250 ரூபீஸ் வந்து அருணுக்கு லாஸ் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு அவர் விற்றுருப்பாரு? 15,000 - 2,250 ரூபீஸ். அப்போ
மைனஸ் பண்ணால் 12,750 ருபீஸ்க்கு அவர் விற்றுருப்பார். எத்தனை சதவீதத்துக்கு லாஸ்க்கு? 15% லாஸ். இதுக்கு நீங்கள் வந்து நம்ம இந்த இந்த ஃபார்மா கூட போடலாம். என்னது இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அது வந்து செல் பண்ணுறதுக்கு அப்போ காஸ்ட் ப்ரைஸு ஓகேங்களா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 15. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபார்மாஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ எஸ்பி அண்ட் சிபி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபார்மாஸ் இருக்கு. நீங்கள் அப்படின்னு போடலாம், இல்லை டேரெக்டாக ஃபஸ்ட்டு 15% லாஸாக, அப்போ 15% லாஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். அப்போ 2,250, அப்போ கொடுத்துருக்க அந்த தொகையில் வந்து 2,250 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கும். அடுத்த பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.75% ஆஃப் 40 kg. 40 கிலோவில் 0.75% எவ்வளோ? இது என்ன எப்படி கொடுத்துருமே அப்டேட் இருந்தால் 0.75% வந்து அப்டேட் இல்லை 100 போடலாம், ஆஃப் வந்து இன்ட்டுன்னு போடலாமா? ஸோ 40. ஸோ அடிங்க. ஸோ 5 times 2 times சப்போர்ட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.3 kg சொல்லிட்டு கிடைக்கும். செவரே பண்ணால் 0.3 kg. ஓகே, அடுத்த பாருங்க, நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் டிவியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் கேட்டிருக்காங்க, ஒருத்தர பார்த்துக்கோங்க. இஃப் த வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா 6.25 ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி 6.25 எனில் அதன் திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்குறான், ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு 6.25, ஓகேங்களா? அதாவது இது வந்து உங்களுக்கு 6.25, இதுதான் வந்து வேரியன்ஸ். அவங்க கேட்கறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ வேரியன்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வித்தியாசம் தான், ஓகேங்களா? ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 6.25. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அப்போ நீங்கள் இது ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 2.5, ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2.5, ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கியூப் ஆஃப் அன் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒற்றை எல் எண்ணின் கணம் கணம் என்னன்னு கேட்குறாங்க. பகா எண்ணா, இரட்டை எண்ணா, ஒற்றை எண்ணா, இரட்டை எண் அல்லது ஒற்றை எண்ணா? ஆப்வியஸ்லி எனது ஆட் நம்பர்ஸ், ஓகேங்களா? அடுத்த பாருங்க, 7 மென் கேன் டூ அ ஒர்க் இன் 52 days, ஹவு மெனி டேஸ் கேன் 13 மென் டூ த சேம் ஒர்க்? 7 ஆட்கள் 52 நாள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்கன்னா 13 ஆட்கள் அந்த வேலையை எவ்வளோ நாள் செஞ்சு முடிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, M1 D1 = M2 D2. அது என்ன M1 பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து M1 = 7 ஆட்கள். எத்தனை நாட்கள்? 52 நாட்கள். M2 = 13, எத்தனை நாட்கள் எனக்கு தெரியல. ஸோ D2 தான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணி இதில் 7 × 52 = 13 × D2. அப்போ D2 = 7 × 15 by 15 போட்டேன் மென்ஷன் தப்பு தான் பண்ணுவோம் ஸோ 52 by 30, ஓகேங்களா? ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து D2 வேல்யூ கிடைக்கும். என்னது 4 times இது 4 times 7 × 4 = 28, அப்போ 28 நாட்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ கொடுத்துருக்கல எது வந்து பர்ஃபெக்ட் கியூப்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கியூப்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க, எது வந்து பர்ஃபெக்ட் கியூப்? 36 கிடையாது, 100 கிடையாது, 10 tens தான். ஆப்வியஸ்லி 512 தான், ஸோ 512 தான் வந்து பர்ஃபெக்ட் கியூப். ஸோ இந்த பர்ஃபெக்ட் கியூப் எந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போடுங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, P(0) = what? Anything power 0? 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 1³ + 2³ + 3³ + K³ = 4,356. ஸோ இது மாதிரி கியூப்ல உங்களுக்கு வந்து சம் கேட்டாங்கன்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, N + 1/2 2²
அப்படிங்களா. ஸோ இதுக்கு வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர். அவங்க கேட்கறது என்னன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து ஒன் கியூப் ப்ளஸ் டூ கியூப் அப் டு என் கியூப் கொடுத்துருவாங்க. அவங்க கேட்கறது என்னன்னா கே கியூப், அதாவது என்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4356. அப்போ என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. 66 × 66 தான் வந்து உங்களுக்கு 4356. அப்போ 66, ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பாருங்க, என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 66 × 2 என் ஸ்கொயர் ப்ளஸ் என். ஸோ 132 வரும் இதுக்கு, இதுக்கு வந்து 132 மல்டிபிள் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த சைடு வந்துச்சுட்டு ஒன் மைனஸ் 132 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? குவாட்ராட்டிக் ஃபார்மெட்டில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ குவாட்ராட்டிக் இக்வேஷன் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் குவாட்ராட்டிக் இக்வேஷன் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இதுலேயும் நீங்கள் போடுங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா எப்படி இருக்குன்னா, இந்த என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் 132 ஈக்குவல் டு 0 ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ ஏடைய வேல்யூ 1, பியுடைய வேல்யூ 1, சிடி வேல்யூ மைனஸ் 132. அதை வச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்க. நான் முன்னாடி போட்டலையா, ஸோ அதை வச்சு போடுறேன். இங்கே என்னது மைனஸ் 132 இருக்கு, எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 132 கிடைக்கும், எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 132 கிடைக்கும். ஸோ இது நாம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ எதை மல்டிபிள் பண்ணினா 130 கிடைக்கும். ஸோ 12 × 11 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 130, ஓகேங்களா. ஸோ மைனஸ் போடணும், மைனஸ் வரணும். அப்போ ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ளஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுத்து கூட்டுமே எனக்கு ப்ளஸ் 1 சொல்லிட்டு வரணும். அப்போ எந்த இடத்துல நான் போடணும், ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ளஸ் 12 − 11, ஸோ 132 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என் ப்ளஸ் 12 என் மைனஸ் 11 ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ என் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0, ஸோ என் ஈக்குவல் டு மைனஸ் 12. என் மைனஸ் 11 ஈக்குவல் டு 0, அப்போ என் ஈக்குவல் டு 11. அப்போ எதை நம்ம எடுத்துக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 11, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் நிறைய க்வெஸ்சன் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னகடமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளஸ் போங்க. அதாவது நம்மளுடைய ஆப் அன்னகடமி ஆப்பில் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன், எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12 months நமக்கு வந்து 7000 rupees. ஸோ ஹோம்லைன்ஸில் ஒரு ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் 6300 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10% அதுக்கு ஒரு பாயிண்ட் கிரெடிட்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். மாதம் மாதம் தவணை முறையில் நீங்கள் பே பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும், 525 rupees தான், நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. அதே மாதிரி 2 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 315 rupees வந்து மாதம் மாதம் நீங்கள் தவணை முறையில் பே பண்ணலாம். ஸோ 10% ஆஃபருக்கு ஹோம்லைன்ஸோட ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இஎம்ஐ வந்து கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் இருக்குது, டெபிட் கார்டு ஹெச்டிஎஃப்சிக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் யாராவது டெபிட் கார்டு ஹெச்டிஎஃப்சி இருந்துச்சுன்னா இது வந்து க்ளைம் பண்ணிக்கோங்க. நிறைய பேட்ச் கோர்சஸ்லாம் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் 1 year சூஸ் பண்ணினா நிறைய பேட்ச் கோர்சஸ், அந்த 1 year டேர்மில் நீங்கள் எல்லா கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பேட்ச்க்கு இவ்வளோ காசு, அந்த பேட்ச்க்கு இவ்வளோ காசும் கிடையாது. ஸோ த்ரூஅவுட் த இயர் எந்தெந்த பேட்ச் கோர்ஸ் இருந்தாலும் எல்லா பேட்ச் கோர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டைம் லிமிட் வந்து எந்த மாதம் சூஸ் பண்ணினா அது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.